அமல்பி நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம், அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொண்டு போகிறேன். அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நிறைய வந்து எது குறைவாக கிடைக்கிது, எந்த பொருள்கள், அதை மட்டும்தான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் சேர்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார் உள்ளே போன உடனே வந்து பார்க் பண்ணுறதுக்கு 30 ருபீஸ் வாங்குறாங்க, டூ வீலர்னால் 20 ருபீஸ் வாங்குறாங்க. நம்ம உள்ளே என்ட்ரன்ஸில் போன உடனே வந்து ஏடிஎம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சப்போஸ் நம்ம கார்டு எதனா ப்ராப்ளம்னா அங்கே வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து ப்ரொமோஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ப்ரொமோஷன் இருக்குது, பிஸ்கட்ஸ் நிறைய ப்ரொமோஷனில் இருக்குது, அதே மாதிரி ரைஸு நிறைய ஐட்டம்ஸ் மேலே வந்து நம்ம எல்லோ கலரில் இருக்குது. அதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளவு, அவங்க செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு டிஸ்பிளேஸில் ஒன்றுனா பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் வந்து தெரிஞ்சது மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க, ஓட்ஸு இது ஃபுல்லாக பாருங்கள், ஒரு 368 329 போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நூடுல்ஸ் வந்து நிறைய அதிகமாக வந்து ப்ரைஸஸ் வந்து நிறைய வந்து ரொம்ப குறைவாக டிஸ்பிளேனில் நான் பார்த்தேன். சாக்லேட்ஸ் அடிச்சிக்கவே முடியாதுங்க, குழந்தைங்களை கூட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம பேக்கெட் மணியெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக இம்போர்ட்டட் சாக்லேட் நிறையா இருக்குது. சாக்கோ பை வந்து 170 எம்ஆர்பி 99 ருபீஸ் கொடுக்குறாங்க. பார்லி பிஸ்கட்ஸ் வந்து பார்லி பிஸ்கட் 190 பட் 95 ருபீஸ்க்கு வந்து நமக்கு கையில் இந்த ப்ரைஸஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. ஸோ பிஸ்கட் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மேங்கோ ஜாம் வந்து 65 ருபீஸ்க்கு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், மேலே வந்து அந்த ஐட்டம் நேம் இருக்கும், ப்ரைஸஸ் இருக்கும், எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு, எவ்வளோக்கு நமக்கு கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து இது கொடுத்துருப்பாங்க. இந்த சிப்ஸ் வந்து 100 ரூபா கேஷ்பேக் கம்மியாக கொடுக்குறாங்க. நிறையா வந்து கேன் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நூடுல்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற ப்ரைஸஸ் வந்து அப்படியே வந்து நம்ம பில்லிங்கில் நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து நூடுல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, குக்கீஸ் நிறையா இருந்தது, குழந்தைகளுக்கு நிறையா இருக்குங்க ஐட்டம்ஸு, அவங்களோட ஐட்டம்ஸு. நட்ஸு வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, பார்க்கவும் குவாலிட்டியாக இருந்தது. இது வந்து நம்ம பாதாம் தான், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்ஆர்பி எவ்வளவோ இதுன்னு. பிஸ்தாவும் அதோடைய மாதிரி எம்ஆர்பியோட வந்து நம்ம குறைவாக தான் கொடுக்குறாங்க ப்ரைஸு. சோப் ஐட்டம்ஸு, டிஷ்யூ பாக்ஸு, பேஸ்ட்டு எல்லாமே வந்து நமக்கு சேவிங்காக இருக்குது. இது வந்து பவுடர்ஸ், பேஸ்ட்டு, சோப்பு, அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள், டிஸ்பிளேயில் போட்டிருக்க பாருங்கள் எம்ஆர்பி ப்ரைஸு. தென் நம்ம கையில் நமக்கு பில்லிங் ப்ரைஸும் போட்டிருக்காங்க. டிஸ்பிளேயில் பார்த்துட்டு போனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், ஒவ்வொரு ஐட்டமும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எல்லா போர்டுக்கும் கீழேயும் அங்கே ஆளுங்க நிறையா இருக்காங்க. இன்றைக்கி 5th டே தான் நான் போனது, அவ்வளோ ரொம்ப க்ரௌடு. கொஞ்சம் வழிவிடுங்க ரெக்வெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நின்று 6 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோக்கும் பேம்பர்ஸுடைய ப்ரைஸஸ் எல்லாம் பாருங்கள். ஓரளவுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரொமோஷன்ஸ் இருக்கிறத மட்டும்தான் நான் கேஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து விலைகள் கம்மியாக இருக்கிறது, எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அது மட்டும்தான் மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும். டிஷ்யூ பாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க நான் பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த ஃப்ளாஸ்க்கு இதுதாங்க ஃபஸ்ட் கிளாஸ் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாஸ் வந்து 6 கப்பு வந்து 530 எம்ஆர்பி ப்ரைஸு, நம்ம கையில் கிடைக்கிறது வந்து ஐ மீன் 300 299 போட்டிருக்கு 300. இது உண்மையில நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது எனக்கு. இது வந்து இந்த 6 பீஸ் வந்து இது சேம் 300 தான், ஆனால் பட் எம்ஆர்பி வந்து 655 போட்டிருந்தாங்க. இது வந்து நல்லா இருக்கு இல்லையா, 400ங்க இது, 6 கப்பு சேர்ந்து 400 நமக்கு வந்து எம்ஆர்பி வந்து 607 போட்டிருக்காங்க. கிளாஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து இது வாங்க வேண்டாம், வீடியோ எடுக்க தான் போயிருந்தேன், அப்படியே நான் வந்து ஓரளவுக்கு பில் போட்டு தான் வந்தேன். இது நான் வாங்கின ஐட்டம், இது நான் வாங்கினேங்க. 6 பாத்திரம் சேர்ந்து 445 சம்திங் தாங்க. உண்மையிலே வந்து அது ஒர்த்து தான். இது வந்து 169
நல்லா கனமாக இருந்துச்சு, ரெண்டும் சேர்ந்து வருது. பட் ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்து பார்த்தா நம்ம கனமாக இருந்தது. செஃப் லைன் போட்டு ஃபுல்லாக குக்கிங் ஐட்டம்ஸ் அந்த பாத்திரங்கள் எல்லாம் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினது வந்து அந்த 6 பீசஸ் வாங்கினேன். செமையாக ரொம்ப ஹாப்பி, அதை வீட்டில் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுக்கு கனமாக இருந்தது பாத்திரம். இதெல்லாம் ஃபுல்லாக ஆஃபர், எல்லாமே ஆஃபர் ப்ரைஸஸ் தான். ஒன்று தனித்தனி ப்ரைஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாததுந்தா சரி, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மேலே எல்லோ கலரில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பேன் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஆஃபர்ஸ் தான். இதில் எல்லாமே பார்த்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு. ஒன்றுன்னா பேக்கிங் ஹாட் பேக்கு, அதே மாதிரி குழந்தைங்க வாட்டர் பாட்டில் எல்லாம் ஹாட் இருக்குது, ஹாட் பேக் தாங்க, ஹாட் பாக்ஸு, இதெல்லாம் நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஐட்டம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ எல்லா கவராக இருக்குதுன்னு. சூட்கேஸ் எல்லாம் அவ்வளோ ஆஃபருங்க. நம்ம ட்ராவலிங்கு போகிற சூட்கேஸ் எல்லாம் அவ்வளோ ஆஃபரிங் போட்டிருந்தாங்க. ஒரு ட்ராவலருடைய பேக்கு, அதோடைய அசஸரீஸு, A to Z ஒரு ட்ராவலருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் ப்ரைஸஸ் வந்து ஒவ்வொரு அந்தந்த ஒவ்வொரு டிஸ்பிளேலேயும் வந்து அவனுடைய ஆஃபர் ப்ரைஸஸ் இருந்தது. செமையாக இருந்தது. நான் வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம விஐபி சூட்கேஸ்க்கும் ஸ்கை பேக்குக்கும் வந்து 50% வந்து அந்த சூட்கேஸுடைய ஆஃபர் இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நான் சரி ஒன்றுனா பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த பார்த்திங்களே இதுதான் சொன்னேன் நான், அது பார்க்கவே வந்து ஒரு 50% ஆஃபர்னால் ஓகே தானேங்க. டிவி எல்லாத்துலேயுமே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து பக்கத்தில் டிஸ்பிளே போர்டிலே வந்து அந்த ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தானே உங்களுக்கு தெரியும். மிக்சி, கிரைண்டர், எல்லா ஹோம் அப்ளையன்சஸ் எல்லா ஐட்டம்ஸும் வந்து அதிலே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அங்கே நம்ம போனோம்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரதான் தோணுதுங்க. பட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவைன்னா வாங்கின போதும். இது தாங்க ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்க செக்ஷனில் பார்த்தா டாய்ஸில் A to Z எல்லா டாய்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ப்ரைஸஸ் மேலே 26,000 போட்டிருந்தது. ஆனால் செல்லிங் ப்ரைஸஸ் 13,769, 26,000 போட்டு 13,700 கொடுக்குறாங்க. பட் கார் வந்து பார்க்கவே பெருசாக இருக்குங்க, பெரிய பெருசு, நல்லா ஒரு பிக் சைஸாக தான் இருக்குது. டாய்ஸு, நான் மேக்ஸிமம் வந்து நான் டாய்ஸ் வாங்குறத விட கொஞ்சம் வந்து எஜுகேஷனல் டாய்ஸ் இருந்தால் தான் நான் லைக் பண்ணுவேன். அதை கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபேனு, டார்ச் லைட்டு, எல்லாத்துலேயுமே வந்து அது எல்லோ கலரில் இது பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளேஸ், கால்குலேட்டர், டார்ச்சு, நம்மளாம் வெளிநாட்டில் தான் டார்ச் வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது சொல்ல தேவையில்லை. சாக்லேட்ஸ் இதெல்லாம் இப்படி இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறது எல்லாமே 50% தாங்க, எல்லாமே 50-50 தள்ளுபடி. எல்லா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக ஆர்கானிக்குங்க, ஆர்கானிக்ஸ் ஃபுல்லாக வந்து இயற்கை விவசாயத்துலேருந்து விளைஞ்ச பொருட்கள். சுகர் ஃப்ரீ, இது தாங்க நான் மேக்ஸிமம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அம்மாவுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கிறதுனால அவளுக்கு பிஸ்கட்ஸ் எடுத்தேன் நான். அதே இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம், இங்கே பாருங்கள் 60 ருபீஸு, பட் இது 29 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது. சாக்கோபார் ஐஸ்கிரீம் எல்லாம் நிறையா இருக்குது இந்த சம்மருக்கு. இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே எல்லாம் நிறையா இருக்குங்க ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். இதில் நாங்கள் வந்து டோஃபு மட்டும்தான் வாங்கினோம். ஏன்னா வாங்கலாம், வாங்கிறதுக்காண்டி போகலைங்க, மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறது தான் போனது. ஃபுல்லாக ஆஃபர் ப்ரைஸஸ் இருக்குது, போனால் நம்ம இது வாங்காமல் வரமாட்டோம். பாருங்கள் ஃபுல்லாக இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் பாருங்கள், எல்லா ஐஸ்கிரீம் இருக்குது. லண்டன் டைரி ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஒன்று. அமுல், நம்மளோட அமுல் ஐஸ்கிரீம் இருக்குது, பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. இந்த டோஃபு இது தான் வாங்கினதுங்க, 2 பாக்கெட் வாங்கினேன் நூடுல்ஸ்க்கு போடலான்னு. இம்போர்ட் சாக்லேட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக இம்போர்ட்ஸ் தான். இந்தமாரி வெளிநாட்டிலேருந்து வரவங்கள்ட்ட சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, ரெக்வஸ்ட் பண்ண தேவையில்லை, எல்லாமே இங்கேயே இருக்குது, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கலாம். பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லா பிராண்டடும் இருக்குது. சாக்லேட்ஸு ஃபுல்லாக இம்போர்ட்ஸ், இந்த டிஸ்பிளேஸ் ஃபுல்லாக எல்லாம் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் தான். தென் வந்து இது வந்து ஆல்கஹாலிக்னு போய் பார்த்தோம், பட் நான் ஆல்கஹாலிக், இந்த கடையில் எதுவுமே ஆல்கஹாலிக் இல்லைங்க. எல்லாமே வந்து காக்டெயில்னு போட்டிருந்தது, பேரே வித்தியாசமாக இருந்தது. சரி, இப்போ இவ்வளோ பார்த்தா அப்படி, இது ஃபுல்லாக வந்து கேன் ட்ரிங்க், ஃபுல்லாக வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் எல்லாமே.
டிஸ்பிளேலேயே தெரியும். இது வந்து தயிர், அது குக்கீஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக அங்கே ஃபுல்லாக எல்லாமே பேக்கரி ஐட்டம்ஸ் இருந்தது, டோனட்டு பிஸ்கட்ஸ் எல்லாமே இருந்தது, ப்ளஸ் கேக் இருந்தது. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஒரு கிலோ வந்து 600 ருபீஸ்னு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வாங்க முடியல, வாங்கினாலும் அங்கே சாப்பிட முடியாதுங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் வெளியே குழந்தையில கூப்பிட்டு போனால் அங்கே வெளியே வச்சு சாப்பிட்லாம். இது ஃபுல்லாக வந்து நான் ஆல்கஹாலிக் தாங்க, பட் வந்து ஒயின் பாட்டில் ஃபுல்லாக இம்போர்ட் தான். இது போக வந்து இதெல்லாம் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸஸில் என்ன எம்ஆர்பி வரும்னு தெரியல, இதெல்லாம் ஆஃபரில் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்போ நான் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். போகும்போது வந்து கண்டிப்பாக வந்து கேரி பேக் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா ஒவ்வொரு கேரி பேக்கு வந்து அங்கே சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ் பண்ணதை நான் சொல்கிறேன், ஜிபே இருந்தது ஏடிஎம் இருந்தது ரெண்டுமே வந்து அதில் ஒர்க் ஆகலை. 2 times அவங்க பில்லிங் போட்டு போட்டு அகெயின் வந்து என்னோடய ஃப்ரெண்டுடைய கார்டும் ட்ரை பண்ணோம், ஒர்க் ஆகலை. மேக்ஸிமம் போகும்போது கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் அகெயின் வந்து போய் லட்சுமி பில்லில் போய் ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்து தான் அகெயின் பில்லிங் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது நாங்கள் ஃபேஸ் பண்ண பேட் எக்ஸ்பீரியன்ஸ். போகும்போது கேஷ் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தையில கூப்பிட்டு போனால் வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. வெளியே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் எதுவுமே அங்கே வைக்கலை, இனிமேல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சம்மருக்கு வந்து வெளியே ஆக்சுவலாக ட்ரிங்கிங் வாட்டர் வச்சா ரொம்ப நல்லது, அவ்வளோ வெயில் அடிக்குது. தயவுசெய்து குழந்தையில கூப்பிட்டு போனால் எடுத்துகிட்டு போங்க. உள்ளே நம்ம வாங்கிட்டு பில்லிங் போட்ட பிறகு தான் நம்ம குடிக்க முடியும், இம்மிடியேட்டாக குடிக்கவும் முடியாது. நிறைய வந்து ஹாப்பியாக இருந்தது. குழந்தையில கூப்பிட்டு போனால் சாக்லேட்ஸ் இதெல்லாம் அன்னசரியாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது வரும், எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்டேஷ்னரிஸ் வந்து நான் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஸ்டேஷ்னரிஸ் வீடியோஸ் நான் போடுறேன். நாங்கள் போனது வந்து ஜிம்மு, வாக்கிங் போகிறதுக்கு வந்து ட்ராக் ஷூட் இதெல்லாம் வாங்கலான்னு போனோம், அந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. ஸ்லீப்பர்ஸ் இதெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் வந்து டவல் இதெல்லாம் இருந்தது, மற்ற ஐட்டம்ஸ் வந்து இல்லை, இனிமேல் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நாங்கள் ஆரம்பித்து வந்து இந்த கடையை ஆரம்பித்து ஓப்பன் பண்ணியே 4 days தான் ஆச்சு. இதில் வந்து 1 by 1 தான் எல்லாமே வந்து வந்து ஸ்டாக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து டாப் அப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து அம்மா வந்து ஒன்று இது கப்பு கேட்டாங்க, வாங்கியாச்சு. இதுக்கு தான் போனது மேக்ஸிமம். இங்கே பாருங்கள் கூட்டமாக இருக்கிற என்ன பார்க்குறீங்களா, இவ்வளோ ஃபுல்லாக பில்லிங் போகிறதுக்கு தான் அவ்வளோ இதுங்க கூட்டம். கடைசியில் வந்து வாங்கிட்டு வந்து பசி தாங்க முடியல, தரையில் வச்சு வெளியே தான் உட்காந்து இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்றது நான் தாங்க, பாருங்கள் பப்ஸு இது தான் வாங்கினேன் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் போங்க, சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.